தெலுங்கு மாநிலங்களில் காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பித்திருப்பவர், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை 2 ஆண்டுகளுக்கு மேலாக விதைத்தவர், ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக வலம் வந்தவர், முதல்வரை நேருக்கு நேர் சந்தித்து தோற்கடித்திருப்பவர், தெலங்கானாவின் அடுத்த முதல்வராக மாறக்கூடிய அவர்தான் ரேவந்த் ரெட்டி. 1969 நவம்பர் 8 அப்போதைய ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மகபூநகர் மாவட்டம் கொண்டாரெட்டி பள்ளியில் பிறந்தார் ரேவந்த். ஹைதராபாத்தில் உள்ள ஏவி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவருக்கு படிக்கும் பருவத்திலேயே வலது மாணவர் அமைப்பான ஏபிவிபியின் மீது ஈர்ப்பு ஏற்பட அதில் சேர்ந்து அரசியலை கவனிக்க தொடங்கினார். ரேவந்த் ரெட்டி நேரடியாக அரசியல் களத்தில் செயல்பட தொடங்கும் முன்னரே அவருக்கு அரசியல் தொடர்பு ஏற்பட்டது. 1992 தன்னுடைய 24 வயதில் காங்கிரசின் மூத்த தலைவரான ஜெய்பால் ரெட்டியின் சகோதரி மகளான கீதாவை மணந்தார். அந்த சமயத்திலேயே ஜெய்பால் ரெட்டிக்கு பலத்த அரசியல் செல்வாக்கு இருந்தது. ஆனாலும் ஜெய்பாலின் செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலுக்குள் நுழைய ரேவந்த் விரும்பவில்லை. 2004 சந்திரசேகர் ராவின் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியில் சேர்ந்து தீவிரமாக செயல்பட்டார் ரேவந்த். அரசியல் மேடைகளிலும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி, ரேவந்த் ரெட்டியின் சீற்றமான பேச்சுகள் வெகு விரைவிலேயே அவரை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. குறிப்பாக தன்னுடைய பேச்சுகளால் பெருமளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை தன்வசம் ஈர்த்தார் அவர். ஆனால் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் TRS சேர்ந்து போட்டியிட ரேவந்துக்கு சீட் தர மறுத்தார் சந்திரசேகர் ராவ். இதனால் TRS இருந்து விலகிய ரேவந்த் தனது செல்வாக்கை சந்திரசேகருக்கு காட்ட விரும்பினார். 2007 நடந்த ஆந்திர சட்டமேலவை தேர்தலில் போட்டியிட்ட ரேவந்த் மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ரேவந்தின் இந்த வியூகமும் திட்டமிடலும் சந்திரபாபு நாயுடுவை ஈர்க்க அவரை தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்த்துக் கொண்டார். அங்கும் சிறப்பாக செயல்பட்ட ரேவந்த் ரெட்டிக்கு 2009 நடந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார் சந்திரபாபு நாயுடு. கோடங்கல் தொகுதியில் போட்டியிட்டார் ரேவந்த் ரெட்டி. அதே தொகுதியில் அசைக்க முடியாத 5 தொடர்ந்து MLA இருந்த அப்போதைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் குருநாத் ரெட்டியை வீழ்த்தி பெரும் வெற்றியை ஈட்டினார் ரேவந்த். அந்த வெற்றியே ஆந்திராவின் முக்கிய தலைவர்கள் அனைவரது பார்வையையும் ரேவந்த் ரெட்டியின் பக்கம் திருப்பியது. அதன் பின்னர் ரேவந்தின் அரசியல் பாதையில் அவருக்கு ஏறுமுகமாகத்தான் இருந்தது. மீண்டும் 2014 பிரிக்கப்படாத ஆந்திர பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கோடங்கல் தொகுதியில் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் குருநாத் ரெட்டியை மீண்டும் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார். சந்திரசேகர் ராவின் பல ஆண்டு போராட்டமான தனிமாநில கோரிக்கை ஏற்பட்டு 2014 தெலங்கானா என்ற மாநிலம் உருவானது. புதிய மாநிலம் உருவாவதற்கு காங்கிரசின் பங்கு இருந்த போதும் அங்கு அவர்களால் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. 2014 தேர்தலில் 63 MLAக்களை வென்றிருந்த KCR முதல்வராக பொறுப்பேற்றார். காங்கிரஸ் எதிர்கட்சியாக தொடர்ந்தது. இந்நிலையில் தெலுங்கு தேசம் சார்பில் போட்டியிட்டு வென்ற ரேவந்த் ரெட்டி கோடங்கல் தொகுதி MLAவாக தொடர்ந்தார். அவரை தெலங்கானாவின் தெலுங்கு தேசம் கட்சியின் பொறுப்பாளராக நியமித்தார் சந்திரபாபு நாயுடு. அதே நேரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை அவர்களால் தெலங்கானாவில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. ரேவந்த் ரெட்டியின் சீற்றமான அரசியல் செயல்பாடுகள் தெலங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சிக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவரை களமிறக்கினார் சந்திரபாபு. ஆனால் தெலங்கானா தேர்தல் களமோ தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியின் பக்கமே இருந்தது. அதற்கு அடுத்தபடியான கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. ரேவந்த் ரெட்டியின் தலைமையிலும் தெலுங்கு தேசம் கட்சி சரிவையே சந்தித்தது. இதனிடையே 2015 ஓட்டுக்காக லஞ்சம் கொடுத்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் ரேவந்த் ரெட்டி. அவரின் அரசியல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த கைதே அமைந்தது. சட்டமன்ற மேலவையின் தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக MLA ஒருவருக்கு கிட்டத்தட்ட 50 வரை கொடுத்ததாக வீடியோக்கள் வைரலாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ரேவந்த். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு சிறையும் சென்று பின் விடுதலையுமான அந்த சம்பவம் முதலே தெலுங்கு தேசம் கட்சி மேலிடத்துக்கும் அவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. ரேவந்த் ரெட்டி கட்சியில் இருந்து விலகப் போவதாக செய்திகள் வெளியாகிய வண்ணமே இருந்தன. அதே சமயம் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸில் இணைய டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து வந்தார் போன்ற செய்திகளும் வெளியாகின. ஆனால் எது குறித்தும் சந்திரபாபு நாயுடுவோ ரேவந்த் ரெட்டியோ வெளிப்படையாக பேசாமல் மௌனம் காத்தே வந்தன. ரேவந்த் ரெட்டி கட்சியில் இருந்து விலகுகிறாரா என்று ஒருமுறை செய்தியாளர் சந்திப்பு சந்திரபாபு நாயுடுவிடம் கேட்டபோது ரேவந்த் ரெட்டி இதுவரை என்னிடம் ராஜினாமா கடிதம் எதுவும் ஒப்படைக்கவில்லை, ஒருவர் கட்சியில் இருப்பதும் விலகுவதும் அவரவர் விருப்பம் என்று மலுப்பலாகவே பதிலளித்தார். ஒரு கட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து ரேவந்த் விலக முடிவெடுக்க அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் சந்திரபாபு நாயுடு. இதையடுத்து காங்கிரஸில் இணைந்து செயல்பட தொடங்கினார் ரேவந்த். சந்திரசேகர் ராவின் அசுரத்தனமான செல்வாக்கை எதிர்க்க முடியாமல் காங்கிரசின் பொறுப்பாளர்கள் திணறிக் கொண்டிருக்க அதனை செய்து முடிப்பேன் என சவால் விட்டார் ரேவந்த். இதனால் 2018 தேர்தலில் ரேவந்தை தோற்கடிக்க நேரடியாக களமிறங்கினார் சந்திரசேகர் ராவ். என்னென்னவோ செய்து பார்த்தார் ரேவந்த். ஆனால் KCRின் அனுபவத்துக்கும் அரசியலுக்கும் முன்பாக ரேவந்தால் நிற்க முடியவில்லை. 2018 சட்டமன்ற தேர்தலில் தனது முதல் தோல்வியை சந்தித்தார். ஆனாலும் சந்திரசேகர் ராவின் அரசியல் ஆட்டத்தை நன்றாக கற்றுக்கொண்டார். இதையடுத்து 2019 மக்களவைத் தேர்தலில் மல்காஜகிரி தொகுதியில் போட்டியிட்ட ரேவந்த் KCRின் கடும் பரப்புரையை மீறி வென்றார்.
சரியாக வியூகம் அமைத்தும் போட்டியாளர்களை ஓரம் கட்டியும் செயல்பட்டதால் வெற்றியை சாத்தியமாக்கினார். அதைத் தொடர்ந்து 2021 தெலங்கானா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ரேவந்த் ரெட்டி. இது காங்கிரஸ் கட்சியின் உள்ளே பூசல்களை உருவாக்கியது. சீனியர் தலைவரான உத்தம்குமார் ரெட்டியை ஓரங்கட்டிவிட்டு ரேவந்த் ரெட்டிக்கு முன்னுரிமை தந்ததால் கட்சியின் மூத்த தலைவர்கள் தீவிரமாக எதிர்த்தனர். ஆனால் தெலங்கானாவின் இளைஞர் சக்தியை தங்கள் பக்கம் ஈர்க்க ரேவந்த் ரெட்டி போல ஒரு தலைவரால் தான் முடியும் என அந்த முடிவை எடுத்ததாக கூறியது மேலிடம். இப்படி இருக்க தெலங்கானா காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டியின் ஆதரவாளர்கள் ரேவந்த் ரெட்டியின் எதிர்ப்பாளர்கள் என இரண்டாக பிரிந்தது. உட்கட்சி பூசல்கள் ஒருபுறம் இருந்த போதும் தீவிரமான செயல்பாடுகளாலும் சந்திரசேகர் ராவை நேரடியாக எதிர்த்ததாலும் தெலங்கானாவின் காங்கிரஸ் முகமாக மாற தொடங்கினார் ரேவந்த் ரெட்டி. இந்நிலையில் 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரானது தெலங்கானா. 3 முறையாக சந்திரசேகர் ஆட்சி அமைப்பார் என்றே பலரும் சொன்னார். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக சந்திரசேகர் சறுக்க தொடங்கினார். மாநில அரசியலை மறந்து தேசிய அரசியலை நோக்கி முன்னேற தொடங்கியவரால் ரேவந்த் ரெட்டியின் வளர்ச்சியை கணிக்க முடியவில்லை. இந்நிலையில் தான் சந்திரசேகர் ராவ் போட்டியிடும் காமரெட்டி தொகுதியில் போட்டியிட்டு அவரை வீழ்த்துவேன் என சவால் விட்டார் ரேவந்த் ரெட்டி. ஆடி போனது தெலுங்கானா. கேசிஆரை எப்படி ஒருவரால் வீழ்த்த முடியும்? எவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவர் என சொன்னார். ஆனால் ரேவந்தின் அந்த உறுதி காங்கிரசுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அதோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் சுனிலும் அவரோடு சேர்ந்து கொள்ள களம் சூடுபிடித்தது. சூறாவளி பரப்புரை. பக்காவான வேட்பாளர்கள் தினந்தோறும் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டால் திணற வைப்பது என களத்தை பரபரப்பாக்கினார் ரேவந்த் ரெட்டி. கடைசியில் தெலங்கானாவை காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது. இதன் பின்னால் அசுரனாக நிற்கிறார் ரேவந்த் ரெட்டி.